டாக்டர் கண்ணன், ப்ரொஃபஸர் கண்ணன், எஸ் இப்போ நீங்கள் இந்த விவகாரத்தில் அவர் முனைவர் ராமசுப்ரமணியம் எடுத்த வாதத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்க. நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் நான் தொடக்கத்தில் சுட்டி காட்டினேன். உங்களுடைய பார்வையில் என்ன? ராமசுப்ரமணியன் வைத்த வாதங்களையும் கேட்டீங்க. நான் தொடக்கத்திலே நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விகளையும் சுட்டிக்காட்டினேன். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறதுன்னு கேட்கிறேன். வணக்கம். ஆக்சுவலா நம்ம நீதிமன்றங்கள் கேட்ட ஒரு 5 கேள்விகளை வச்சுதான் இந்த விவாதத்தை நடத்துறோம். ஆனா நீதிமன்றம் கேட்க மறந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை பத்தி தான் நான் இப்போ கட்டாயமா பேசணும். என்னன்னா, இடஒத கொடுக்கறதுனால யாருக்கு பாதிப்பு? இதுதானே அதுல கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதை கேட்கல. ஆக்சுவலா இடபிள்யூஎஸ் கொடுக்கறதுனால உள்ள பாதிப்பு இந்தியால பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்கு தான் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தப்ப மண்டல் கமிஷன் 27% மொத்தமா தான் கொடுத்தாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னுச்சு, இல்ல அப்படிலாம் கொடுக்க முடியாது, இதுல ஒரு எக்கனாமிக் கிரைட்டீரியா கொண்டு வரணும், இதுல வசதி படைச்சவங்க எல்லாம் வந்து ஓபிசியை விட்டு வெளியில போயிடுவாங்க, ரிசர்வேஷன்ன்ற வட்டத்தை விட்டு வெளியில போயிடுவாங்க, அவங்களுக்கு பேர் கிரீமி லேயர்னு வச்சிருக்கோம், அவங்க அப்ப என்னதான் பண்ணோம் அப்படின்னா, அவங்க போய் ஜெனரல் கேட்டகரியில போய் போட்டி போடணும். எல்லாரோடும் பொதுவான போட்டிக்கு தான் அவங்க போகணுமே தவிர, பிறப்பால சமூகத்துல பிற்படுத்தப்பட்டதுனாலயோ எஜுகேஷனலி பேக்வர்ட்னாலயோ கிடைச்ச அந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்கு இவங்க கிடையாது அப்படின்னு அவங்களை வெளியில் தர்றாங்க. அப்போ அவங்க போய் ஜெனரல் கேட்டகரியில போட்டி போடுறப்ப அவங்களுக்கு இருந்த பெர்சன்டேஜ் வந்து 50%. அந்த 50%ல இதர சாதிகளோட அவங்களும் சேர்ந்து போட்டி போடுறதுல 10% தனிப்பட்ட முறையில இடபிள்யூஎஸ்க்காக இந்த ஒதுக்கீடு வருது. இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால தன்னுடைய பிறப்பினால் வந்த இடஒதுக்கீடையும் அவங்க இழந்துடுறாங்க. இழந்துட்டு பொதுப்பட்டியல போய் அவங்க போட்டி போடுறப்பையும் 10% அவங்களால உள்ள நுழையாதபடி குறைஞ்சு போயிடும். அப்ப இதனால வேற யாருக்காவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த ஏற்கனவே முன்னேறிய சமூகம் சொல்லலாம், இல்லாட்டா இடஒதுக்கீடுல கவர் ஆகாத சமூகம் சொல்லலாம், அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டா ஒரு பாதிப்பும் கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தாலே ஓபன் கோட்டா ரெண்டா பிரிஞ்சிருக்குது, 40% ஆகும், 10% ஆகும். சோ அவங்க அது ரெண்டுக்குள்ள எதுக்குள்ள போயிடுறாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எஸ்சி எஸ்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த கிரீமி லேயர் கான்செப்ட் கிடையாது, சோ அவங்களுக்கு அதற்கான பாதிப்புகள் கிடையாது. இப்போ ஓபிசி கிரீமி லேயர்ல இருக்கிறவங்களுக்கு 50% நீங்க போட்டி போடலாம், நம்பிக்கையா மெரிட்ட நம்பி போங்கன்னு சுப்ரீம் கோர்ட் அனுப்புச்சு. இப்ப 10% குறைச்சிட்டாங்க, 40% தான் அவங்க போட்டி போடலாம் சொன்னா 20% வாய்ப்பை இழக்கிறாங்க, 10% இடத்தை இழக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய இழப்புக்கான இந்த கேள்விக்கான பதில் யார்கிட்ட இருக்குது? இவங்க ஏன் இதை இழக்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க இதுல ஸ்டேக் ஹோல்டர் தானே, இவங்க இப்போ ரிசர்வேஷன் விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க, ஜெனரல் கோட்டாலதான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், திரும்பி உள்ள வர முடியாது. அப்படி இருக்கிற நிலைமையில இதுல இருந்து 10% எடுக்கிறோம்னா, ஓபிசியினுடைய ஸ்டேக் ஹோல்டர் டிஸ்கஷன் எங்க நடந்துச்சு? இதை யாரு செய்யக்கூடாது செய்யணும்ன்ற கேள்வினா, ரெண்டாவது, இந்த மாதிரி செய்யறதுல பாதிக்கப்பட்டவங்களை பத்தி கன்சல்டேஷன் நம்ம இறங்கி இருக்கோமா? இது வரைக்கும் ஒரு கன்சென்சஸ்க்கு நம்ம முயற்சி பண்ணிருக்கோமா? அப்படி எதுவுமே நமக்கு நடக்கல. சரி, விட்டுருங்க. இப்ப இந்த ரெண்டாவது கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்குன்னா, இந்த இதர ரிசர்வேஷன்ல வராத சமூகங்களுக்கான இடபிள்யூஎஸ் இந்த ஒதுக்கீடு பொருளாதாரத்தின் அடிப்படையில மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, சமூகத்துல பிற்படுத்தப்பட்ட காரணத்துக்காகவோ இல்ல எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ்க்காகவோ அவங்களுக்கு வரல அப்படின்றப்ப ஒரே ஒரு கிரைடீரியா தான் வருது. அங்க என்ன கிரைடீரியா வருது? இக்கனாமிக் கிரைடீரியா. சரி, நம்ம இன்கம் டாக்ஸ் எல்லாருமே பே பண்றோம், நமக்கு ரெண்டு விஷயங்கள் காமனா நடக்கும். ஒண்ணு, நீங்க இன்கம் டாக்ஸ கம்மியா கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெனால்டியோட சேர்த்து ஒரு டாக்ஸ் வரும். இன்னொன்னு, ஒரு வருஷம் நீங்க இன்கம் டாக்ஸ் நீங்க அசஸ் பண்றது கூட பண்ணிட்டோம், உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது நடக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஏதோ ஒரு கால அவகாசம் நடக்குது. இப்ப 8 லட்சத்துக்கு ஒருத்தர் வாங்க வேண்டியவர் அசஸ்மெண்ட்ல கூட காமிச்சிடுறாங்க, 2 வருஷம் கழிச்சு ரீஃபண்டுன்றது பர்சனல் கம்யூனிகேஷனா வரும், அவரு அதுக்கு இடையிலே அவருக்கான சீட்டு எல்லா வாய்ப்புகளையும் அவர் இழந்து போயிடுறாரு. இன்னொருத்தர் போலியா தன்னுடைய வருமானத்தை குறைச்சு காமிக்கிறாரு, அவருக்கு என்ன வரும்? தனிப்பட்ட முறையில ஒரு கம்யூனிகேஷன் வரும், ஒரு பெனால்டி கட்டுங்க, உங்களுக்கான டாக்ஸ் கட்டுங்கன்னு. இப்ப இதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யறது யார்? இப்ப எக்கனாமிக் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கான பேசிஸ் நீங்க வைக்கிறப்ப, இதுக்கான கம்யூனிகேஷன் எல்லாமே இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்குது, வருமானம் சம்பந்தப்பட்டதா இருக்குது. இந்த வருமானத்தை ஏக்கிறதுனால ஒருத்தர் வாழ்நாள் ஃபுல்லா சீட்டை வாங்கி ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல சேர்ந்துடுறா சார், 30 வருஷத்துக்கு சேர்ந்து முடிச்சு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வருது, இல்ல நீங்க தப்பா காமிச்சிட்டீங்க, உங்களுடைய வருமானம் எவ்வளவு கூடதான்ட்டு அவர் பாட்டு பையனை கட்டிட்டு போயிடுவார். இப்ப மித்த சமூகங்களுக்கும் இப்ப இதே தானே இருக்கு, இப்ப அவங்களுக்கு இதே பிரச்சனை தான் வரும்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு மிச்சம் 2 கிரைடீரியா இருக்குது,
அவங்களுக்கு சமூக பின்னடைவுன்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கு, எக்கனாமிக்கல் பின்னடைவுன்ற கிரைட்டீரியா இருக்கு. இது ரெண்டுமே சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிறது. மூணாவதா இருக்கக்கூடிய எக்கனாமிக்கை மட்டும் காமனா வச்சுட்டு இருக்கிறது, பொருத்தம் இல்லாததா இருக்குது. ஆக மொத்தம் இடபிள்யூஎஸ்ன்ற இந்த இடஒதுக்கீட்டுல முழுமையா இந்தியால பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஓபிசிக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறது நிதர்சனம். அவங்களுடைய இழப்புக்கும் அவங்களுடைய இந்த ஸ்டேக் ஹோல்டர் இந்த இந்த உரிமையை கூட அவங்க இழந்துட்டாங்க சார். ஒரு ஓபிசி தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறினார்னா அவருடைய வாய்ப்பு 20% குறையும்ன்றதை இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது எந்த விதத்திலயும் நியாயமே கிடையாது. இந்த 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 மொத்தத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க 50% பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல 10% இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமான்னு கேட்டா இங்க நிச்சயமா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா 69% ஏற்கனவே இருக்கிறதுனால கிடையாது. இதுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன்ல கவர் பண்ணப்படாத நபர்களுடைய பர்சன்டேஜ் 10.5%. இது வந்து சென்சஸ் 2011 அதாவது கடைசியா நடந்த சென்சஸ்ல வந்த டேட்டா. இது நம்மளா இட்டு கட்டி சொல்றதுக்கான வேலைகள்லாம் கிடையாது. ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா வேர்ல்டு பேங்க்ல கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய செய்தி. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தமே அன்ரிசர்வ்ல இருக்கிறவங்க 10.5%. அவங்க 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நீங்க ஆல் இண்டியா லெவல் அப்ளை பண்ணீங்கன்னா அன்ரிசர்வ் ஃபுல்லாம ரிசர்வ் கம்யூனிட்டி ஆனா கூட அந்த ஆள் கிடையாது. இப்ப இதனுடைய பாதிப்பு என்ன, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய முன்னேறிய வகுப்பினருக்கும் இங்க பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதர சாதிகளும் அதுல முன்னே போய் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப தமிழ்நாடு இன்னும் பழங்குடிகள் ரொம்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுடைய இடஒதுக்கீடு எல்லாமே குறைஞ்சு இங்க இருக்க முன்னேறிய வகுப்பினருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுதான் இருக்கும். டாக்டர் கண்ணன், முதல்ல நீங்க கரம் உயர்த்தியதற்கான காரணத்துகளை சொல்லிடுங்க, பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, நான் ராமசுப்ரமணியனுடைய கருத்தையும் கேட்க வேண்டியிருக்கு. டாக்டர் கண்ணன், இல்ல இப்போ ஒரு சிக்கல் இருக்கு எல்லாருக்குமே. என்னன்னா மெரிட் பேசுறப்ப ரிசர்வேஷனை பேச முடியாது, ரிசர்வேஷன் பேசுறப்ப மெரிட் பேச முடியாது. அது ஒரு அடிப்படையான சிக்கல். ஸோ ஒரு ரூரல்ல படிக்கிற பையன் சிட்டியில படிக்கிற பையனுக்கு ஈக்குவல் ஆகுமா? நீட்ல நம்ம பேசுறப்போ வந்து இல்லை மெரிட் தான் பேசும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அதே நேரங்களில் நம்ம இடஒதுக்கீடு வர்றப்ப உண்மையிலே வாய்ப்பு பறிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமான்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வியும் வரும். ஸோ இந்த முரண்பாடு இது காலங்காலமாக தொடர்ந்துட்டே தான் இருக்கும், அதுல நமக்கு மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் இன்னும் ரெண்டு கருத்துக்கள் அவங்க டாக்டர் சுமன் சொன்னாங்க. முதல் கருத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ரிசர்வேஷன் அந்த 50% மட்டும்தான் ஓபிசி இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி ஒரு மொத்தம் ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய பார்வைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ அவங்க முக்கியமான விஷயம் சொன்னாங்க, 50% ரிசர்வேஷன்ன்றது வந்து யாருக்காகவும் ரிசர்வ் பண்ணப்படலை, இட்ஸ் அன் அன்ரிசர்வ்டு சீட்ஸ். ரொம்ப சரி, அதுதான் சரியான டெஃபினிஷன் இன்னைக்கு வரைக்குமே. இப்ப இந்த அன்ரிசர்வ்டு சீட்ல இருந்து 10% எடுத்து தனிப்பட்ட முறையில ஒரு முன்னேறிய வகுப்புல இருக்க ரிசர்வேஷன்ல கவர் ஆகாத ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கிரைடீரியா, நீங்க இந்த கிரைடீரியாவோ ஏதோ ஒரு கிரைடீரியாவோ வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்னா இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? இப்ப இந்த 50% அனுபவிச்சுட்டு இருந்தவங்க யாரு? இப்ப அதுல ஓசியே வர்றாங்க. அது தவிர பிசியா இருந்து தன்னுடைய சாதியினுடைய நிலையை இழந்த ஓசிகளும் வர்றாங்க. அவங்கதான் கிரீமி லேயர் ஆஃப் ஓபிசி. அவங்களுக்கு அவங்களுக்கும் வேற இடஒதுக்கீடு கிடையாது. அதுலதான் போராடுறாங்க, அதுலதான் அவங்களும் போராடுறாங்க, மத்த எல்லா ஜாதியோடையும் போராடுறாங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ ஒரு டாக்ஸ் பேயராவோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல கணக்குல வந்துட்டாருன்னா அவரும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஒண்ணுதான் சார். இதுல ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை மட்டும் தனியா பிரிச்சு 10% கொண்டு போறீங்கன்னா அது அவங்கதான் ஸ்டேக் ஹோல்டர், அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அதை செய்ய முடியும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, இந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து ஏன் வந்து இடபிள்யூஎஸ் கோட்டால ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க. முதல் விஷயத்தை நான் எப்படி ஏற்றுக்கணும், ஏற்றுக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒன்று தகவல் பரிமாற்றம் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லை ரொம்பவே அவங்க அதுக்கான தகுதியா இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதை முதல்ல தகவல் பரிமாற்றம் போய் சேரவே இல்லை, இந்த விஷயமே போய் சேரலன்னா 7.5% ஒரு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்கேயோ ரிமோட் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவன் அப்ளிகேஷன் போடுறான். 10% இன்னைக்கு ஒரு ஜாதிக்கு கடைசி நேரத்துல ஒரு சட்டமன்றத்தில் நம்ம இயற்றோன்றக்காக அதனுடைய பெனிஃபிட் என்னன்றது அவங்களுக்கு தான் போய் சேருது. இது இந்த சட்டம் இது இதை பத்தி பேசி இது நடைமுறையாகி எவ்வளவு வருடங்கள் ஆகுது, அதுக்கப்புறமும் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறதுக்கான காரணமே இங்க இருக்கக்கூடிய ஏழைகள் இவங்க சொல்ற டெபினிஷன்ல இருக்க ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப அவங்க எலிஜிபிளான ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால கட் ஆஃப் குறையுதுங்கிறீங்க. எலிஜிபிளான ஆட்கள் குறைவா இருக்கிறதுனால அவங்க அளவுக்கு மார்க்க கீழே இறக்கிக்கிட்டே போய் தகுதியான யாரையாவது ஒருத்தரை தேடி எடுக்கணும்ன்ற லெவலுக்கு போறதுனாலதான் கம்மியா இருக்குது. இப்ப இங்க பிரச்சனையே இதுதான், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு முன்னேறிய சமுதாயத்தை சேர்ந்த தமிழர்கள் போக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க யாருமே போக முடியாது, எந்த கம்யூனிட்டியும் போக முடியாது. 10% ஒதுங்கிருச்சு அங்க இருந்து. பொதுவா எல்லாரும் போய் சேர வேண்டிய இடத்துல 10% கம்மியா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சமூகங்களும்
குறிப்பா முன்னேறிய சமூகங்களும் இருக்குன்றதுக்கான நிலைதான் இதுவே தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ இந்த 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 10.5% வந்து தேசிய அளவுல ஒரே நம்பரா நம்ம கணக்கு பாக்குறது வந்து எவ்வளவு சரியில்லாத தன்மை. அப்புறம் நம்ம தர்மி மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல எவ்வளவு இருக்கிறாங்க எப்படி நம்ம கணக்கு பாக்குறது, இது ஒவ்வொரு தடவை போனா ஒவ்வொன்றும் 10,000 கேஸ் போகும், ஒவ்வொன்றுக்கும் நிறைய டெபினிஷன்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் இருக்குது, அது தேவையில்லை. டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் தென் யூ இம்ப்ளிமெண்ட். நான் யாருமே வேணாமே சொல்லல சார், எல்லாமே எல்லாருடைய நியாயங்களும் எல்லாருக்கும் புரியுது. ஆனா யூ கேனாட் புல் தோஸ் திங்ஸ், நீங்க எல்லாருக்கும் நீங்க இந்த விஷயங்களை திணிக்க முடியாது. இதுல இழக்கிற ஓபிசிகளுக்கு அதை பத்திய சாதாரண புரிதல் இல்லைன்றதுக்காகவே அவங்க என்ன சார் நாட்டுல எல்லாரும் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஒரு தட்டி தடுமாறி கொஞ்சம் மேல வந்துடுறான், அந்த லெவலுக்கு வந்தவனுக்கு வந்து அவனுக்கு ஃபுல்லா அவனுடைய எல்லா இதுமே மேல வெளியில சொல்லுவான். அடுத்த வருஷம் அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குமா இருக்காதான்றது தெரியாதுன்ற நிலைமையில இருக்குன்னா முன்னேறிய சாதிகளா இருக்கக்கூடிய செட்டியார் முதலியார் சைவ பிள்ளைமார் இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுக்காக போராடி அதை பெற்று தந்துட்டு அதை விட்டுட்டு வெளியில வந்தவங்க, அதனுடைய பலனை உண்மையிலே மத்த சாதிகள் அனுபவிக்கிட்டுன்றக்காக கொடுத்தவங்க. ரெண்டாவது ஒரு ஸ்டேட்டஸ் கோன்னு ஒன்று இருக்குது, அதை சுப்ரீம் கோர்ட் தான் நிர்ணயம் பண்ணிருக்குது. அந்த நிர்ணயம் பண்ணதை மெரிட்டை அது நிர்ணயம் பண்ணதுபடியே வைக்கணும் அப்படின்றது தான் ஓபிசிக்கான அநீதிகள் இழைக்கப்பட்டது தவிர்க்கப்பட வேண்டும்.